ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை கோருமை நந்தி மகந்தனை ஞான புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் நம்ம ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட ரீதியாக லைவு அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறதெல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அதனால் இந்த இன்டர்வியூ வந்து போன தடவை கூட நம்ம போன வாரம் கூட இதுக்கு போட்டோம் அதாவது கொரோனாக்கு வந்து டாக்டர் வந்து டைம் கொடுத்ததுனால அதுக்கு போட்டதுனால அப்படியே அதில் போயிடுச்சு ஆனால் இந்த தடவை வந்து ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் கேட்குறதுக்காக நம்ம கூட வந்து நிரஞ்சன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் இணைஞ்சிருக்கார் அவர் வந்து பெல்ஜியத்தில் இருக்கார் முதல்ல வந்து நம்ம அவரை மீட் பண்ணிக்கிடுவோம் அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இருங்க வரேன் ஃபஸ்ட்டு அவரை லைனில் எடுத்துக்கிடலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க நிரஞ்சன் சார் நம்ம நேயர்களுக்கு நான் நிரஞ்சன் பெல்ஜியம்ல இருக்கேன் கடைசி ஃபோர் நாலு வருஷமாக இங்கே தான் இருக்கேன் நான் வந்துட்டு ஐயா சேனலில் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஜோஷியம் பத்தி லைட்டாக கற்றுக்கிட்டு இருக்கேன் ஸோ நாட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச சில பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் சார்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க நிறைய நாலேஜ் இருக்கு நான் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப யூனோ ஸ்டார்டர் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும் ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க ரைட் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து எவ்வளோ நாளா நீங்கள் வந்து அங்கே இருக்கீங்க அதாவது பெல்ஜியத்தில் இருக்கீங்க இங்க ஒரு நாலு வருஷமா இருக்குங்க சார் சார் இதில் வந்து என்ன சொல்லுவாங்க இப்போ நம்ம ஊருக்கும் பெல்ஜியத்துக்கும் அப்படின்னா டைம் டிஃபரன்ஸ் எவ்வளோ சார் வரும் இதெல்லாம் இருக்கும் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு இதுக்காக கேட்குறீங்க டைம் டிஃபரன்ஸ் வந்து இப்போ சேவிங்ஸ் இல்லைன்னா த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் சேவிங்ஸ் இருந்தால் ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் சார் இப்போ நமக்கும் அந்த பெல்ஜியத்துக்கு பெல்ஜியத்தில் உள்ள கரன்சிக்கு பேர் என்ன சார் இங்கே ஈரோ ஈரோ தான் பெல்ஜியத்துக்கும் நமக்குமான கரென்சி வேல்யூ வந்து ஹீரோ அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன ரேட்ல சார் இருக்கு சும்மா ஒரு அன்னைக்கு வந்து எயிட்டி செவென்டி எயிட் டூ எய்ட்டி எயிட்டி டூ அந்த ரேஞ்சில இருக்கும் அதாவது யுஎஸ் டாலருக்கு மேலே இது பவுண்டுக்கு கீழே பவுண்டுக்கு கீழே ஆமா ரைட் 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 இப்போ வந்து நம்ம ஊர்ல இருந்து அங்க இப்போ அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பாப்புலேஷன்ங்கிறது வந்து நிறைய இருப்பாங்க அது மாதிரி இந்த நம்ம இந்தியன் பாப்புலேஷன் பெல்ஜியத்தில் நிறைய பேர் இருக்காங்க சார் இங்கே ஆக்சுவலி தமிழ் சங்கம்னே ஒன்று இருக்கு அது வந்துட்டு எவ்ரி நியூ இயர் அப்போ ஷோ பண்ணுவோம் ஒரு டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் ஃபேமிலிஸ் வருவாங்க நாங்கள் வந்துட்டு இங்க பாட்டு டான்ஸு பட்டிமன்றம் அந்த மாதிரி ஷோஸ் பண்றது இது வந்துட்டு தமிழ் மக்கள் மட்டும் இது இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு நார்த்தில் இருந்து இருக்காங்க அதர் லாங்குவேஜ் பேசுகிறவங்க இருக்காங்க நிறைய பாப்புலேஷன் இருக்குங்க சரி இப்போ இது உங்களுக்கு வந்து ஜோதிடத்தில் எப்படி ஈடுபாடு வந்து இன்ஜினியர்